அத்துஆஉ அலா நஃப்ஸிஹி வ வலதிஹி வ மாலிஹி. ஒருவர் தன்னுடைய தனக்கு எதிராகவோ, தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவோ, தன்னுடைய பொருளாதாரத்திற்கு எதிராகவோ துஆ செய்வது, இப்படி யாரும் நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் அசாதாரணமான சூழலில், அசாதாரணமான சூழல் என்றால் உங்களுக்கு புரிகிறதா, நமக்கு ரொம்ப கோபமாக ஆத்திரமாக நம்மீதே நமக்கு வெறுப்பு வரக்கூடிய வகையில் ஒரு சில சூழல்கள் நம்முடைய குடும்பத்தாரால் ஏற்படுத்தப்படும், ஒரு சில அந்த கொதிநிலைகள் நமக்குள் வரும். அந்த கொதிநிலைகள் வரும்போது ஆத்திரத்தில் என்ன கேட்போனே நமக்கு தெரியாது. நம்முடைய மனைவியா இருப்பா, மனைவி மேல நமக்கு வரக்கூடிய அந்த கோபத்தின் உச்சக்கட்டத்தில் அந்த மனைவிக்கு எதிராக துவா செஞ்சிருவோம். அதே போன்று மனைவி அவருடைய கணவனுக்கு எதிராக என்ன செஞ்சிருவாங்க, துவா செஞ்சிருவாங்க. அந்த மாதிரி துவா செய்யக்கூடாது என்று மார்க்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடையாணையை பிறப்பித்திருக்கிறார்கள். பாருங்கள், உபாதத் இப்னு ஸாமித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா இதை தங்களுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, லா தத்உ அலா அன்ஃபுஸிக்கும், உங்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளாதீர்கள், வலா தத்உ அலா அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவும் பிரார்த்தனை செய்யாதீர்கள், வலா தத்உ அலா அம்வாலிக்கும், உங்களுடைய பொருளாதாரங்களுக்கு எதிராகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளாதீர்கள். ஏ லா துவாஃபிகு மினல்லாஹி சாஅத்தன் யுஸ்அலு ஃபீஹா அதா, எந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரார்த்தனைக்கு பதில் தருவதாக நாடி இருக்கிறானோ அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் போய் கலந்து விட்டது என்று சொன்னால், ஃபயஸ்தஜீபு லக்கும், உங்களுக்கு அதற்கு பதில் கிடைத்துவிடும், இசைவு கிடைத்துவிடும், பின்னர் அது உங்களுக்கு பிரச்சனையாகிரும். கவனமா இருக்கும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கே தெரியாமல் நம்முடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பதற்கென்று சில நாட்டங்களை வைத்திருக்கிறான், சில நேரங்களை வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனை போய் கலந்துருச்சுன்னு சொன்னா, அந்த நேரத்தில் நமக்கு எதிராக கேட்ட இந்த பிரார்த்தனை போய் உட்கார்ந்துருச்சுன்னு சொன்னா, அல்லாஹ் காப்பாற்றணும், பெரிய பிரச்சனையாகிவிடும். சில பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நம்முடைய சொந்த பந்தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயத்தை பார்த்துருப்போம். சின்ன வயதில் ஏதோ ஒரு கோபத்தின் காரணத்தினால், ஆத்திரத்தின் காரணத்தினால் பெற்ற பிள்ளையை தாய் சபித்திருப்பாள். தாய் சபிக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் நடந்து கொள்ள கூடாது, அது வேறு விஷயம். இருந்தாலும் பிள்ளைகள் எப்படி நமக்கு ஆத்திரம் மூட்டிருக்கிறார்கள், அல்லது நமக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறார்கள், நம்முடைய வெறுப்பிற்கு ஆளாகிறார்கள் என்பதற்காக அவர்களை நீங்கள் கண்டிக்கலாம். அவர்கள் ரொம்ப மோசமா செஞ்சா தண்டிக்க கூட செய்யுங்கள். ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டு என்ன செஞ்சிடாதீங்க, அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்துவிடக் கூடாது. குறிப்பாக நம் வீட்டு தாய்மார்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், பிள்ளைகள் மீது உள்ள கோபத்திலே ஏதேதோ அவர்கள் ஆத்திரத்தை ஏற்படுத்தி விட்டால் என்ன செஞ்சிருவாங்க, நீ கொள்ளையில போவ, நீ பேதியில போவ என்றெல்லாம் என்ன செய்வார்கள், நம்முடைய ஊர்களிலே திட்டக்கூடிய வழக்கம் இருக்கு, ரொம்ப மோசமான முறையிலே திட்டுவாங்க. அப்ப இதெல்லாம் வந்து சாபமாக மாறிவிட்டது என்று சொன்னால், இந்த பிரார்த்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிரும். அதே போன்று நம்முடைய பொருளாதாரத்திற்கு எதிராக நம்ம என்ன செய்யக்கூடாது, துவா செய்யக்கூடாது. சரியா, நம்முடைய பொருளாதாரத்துக்கு எதிராக நம்ம என்ன செய்ய மாட்டோம், பிரார்த்தனை செய்ய மாட்டோம். இருந்தாலும் ஏதோ ஒரு ஆத்திரமான ஒரு சூழ்நிலையில, ஒரு கோபதாபம் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த மாதிரி நம்ம செய்து விட்டோம் என்று சொன்னால், அது நமக்கு ஒரு பாரிய விளைவுகளையும் மிகப்பெரிய பின்னடைவையும் மோசமான ஒரு சூழ்நிலைகளையும் உண்டாக்கிவிடும் என்பதனால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யப்படக்கூடிய பிரார்த்தனைகளில் முக்கியமான ஒரு விஷயமாக நமக்கு சொல்லுவது, நம்ம என்ன செய்யக்கூடாது, நமக்கோ நம்முடைய சொந்த பந்தங்களுக்கோ, குறிப்பாக நம்முடைய மனைவி மக்களுக்கோ, அதே போன்ற நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கு எதிராக என்ன செஞ்சிடக்கூடாது, துவா செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அந்த பொருளாதாரத்துக்கு எதிராக துவா செய்யறது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா, நம்ம மனைவிக்கு நம்ம என்ன செய்வோம், ஒரு நகையை வாங்கி கொடுத்துருப்போம். உதாரணத்துக்கு சொல்றேன், மனைவிக்கு நம்ம என்ன செய்வோம், ஒரு நகையை வாங்கி கொடுத்துருப்போம், ஏதாவது ஒரு அன்பளிப்பை வாங்கி கொடுத்துருப்போம். சரியா, சந்தோஷமா இருக்கும்போது வாங்கி கொடுக்கத்தான் செய்வோம். ஆனால் அதே ஆத்திரம் வரும்போது, கோபம் வரும்போது என்ன செஞ்சிருவோம்மோ, இந்த பொருள் உனக்கு நாசமா போட்டும் அப்படின்னு நம்ம துவா செஞ்சிருவோம். ஆனா அது உண்மையிலே யாருடைய பொருள், அது நீங்கள் மனைவிக்கு வாங்கி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது மக்களுக்கு வாங்கி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அடிப்படையில் அது உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளாதாரம். அப்போ உங்களுக்கு சொந்தமான ஒரு சொத்துல நீங்க என்ன செஞ்சீங்க, எதிர்த்து ஒரு பிரார்த்தனையை செய்து விடுகிறீர்கள். அப்ப அப்படிப்பட்ட பிரார்த்தனையில என்ன செய்யக்கூடாது, நம்ம ஈடுபடக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க.